மட்டன் மசாலா குழம்பு தான் பார்க்க போறோம். தேவையான பொருள் பார்க்கலாம். மட்டன் ஒரு கிலோ, மிளகாய் பொடி 3 ஸ்பூன், மல்லி பொடி 3 ஸ்பூன், ஜீரக பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், 100 ml கடலெண்ணெய், பெரிய வெங்காயம் 5, மராத்தி மொக்கு 2, லவங்கப்பட்டை 4, கல்பாசி பூ 4, பிரிஞ்சி இல 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், 3 தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு, கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 2, தேவையான அளவு சுடு தண்ணி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோடு மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேன்ல நான் கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சி வெங்காயம் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கத அதை நம்ம வறுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வறுத்தாச்சு. வெங்காயத்தை நல்லா எண்ணெயில இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்குவோம். நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் வெங்காயம் வறுத்த எண்ணெயும் ஒரு 5 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மராத்தி மொக்கு 2, பட்டை 4, கல்பாசி பூ 4, பிரிஞ்சி இல 2. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருந்தா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்ப 2 மணி நேரம் ஊற வச்ச அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இதே ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப பொன்னிறமா வறுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரியற வரைக்கும் கொதிய விடுவோம். எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பரான மட்டன் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.